வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் மாணவர்கள் நலன் கருதி பள்ளிகளை மூட அதிரடி உத்தரவு. கல்லூரிகளும் மூடப்படுகிறது. ஸோ எங்கெல்லாம் மூட போகிறாங்க, என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல அப்டேட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கொரடாச்சேரியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை வந்து மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனையின் முடிவில் பள்ளியில் உள்ள 4 மாணவிகள் மற்றும் 1 ஆசிரியருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அக்டோபர் 3 தேதி வரை 5 நாட்களுக்கு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு பள்ளி மூடப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கலெக்டர் அவர்களால். அடுத்ததாக பெரம்பலூர் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளியில் +2 படிக்கும் 6 மாணவிகளுக்கு கொரோனா உறுதியானது. 6 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் பள்ளிக்கு 5 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த மாவட்டத்திலையும் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க, பள்ளி மூட உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து 9 முதல் 12 கிளாஸ் வரைக்கும். அடுத்ததாக உதகை அரசு கலைக்கல்லூரியில் மேலும் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை கல்லூரி திறக்கப்படாது என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஸோ அந்த கல்லூரியிலையும் உதகை அரசு கலைக்கல்லூரியிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கனால ஸோ கல்லூரியை மூட உத்தரவு போட்டிருக்காங்க. மறு உத்தரவு வரும் வரை திறக்கப்படாது. ஸோ தமிழில் பள்ளிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் 9 முதல் 12 கிளாஸ் வரை உள்ள மாணவர்கள் ரெண்டு மூணு ஸ்கூலில் வந்து இப்போ கல்லூரி பள்ளி மூட போகிறாங்க. கொரோனா பாதிப்பு அதிகமானதுனால ஒரு 5 நாளைக்கு விடுமுறை அளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்லூரியிலையும் உதகை அரசு கலைக்கல்லூரிலையும் விடுமுறை அளிச்சிருக்கிறாங்க.